ப்ரோ மீன் வளங்க, மீன் வளங்க, ஃபைட்டர் ஃபிஷ் வளங்க. நானும் பார்த்துட்டேன், வர்ற எல்லா வீடியோலையும் எல்லா கமெண்ட்லையும் இந்த கமெண்ட் தான் பாருங்க. அதனால இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துட்டு அப்படியே எங்க ஏரியாவில் உள்ள மீன் கடைக்கு போறப்போ அப்படியே மீன் கடைக்கு போயிட்டு அப்படியே உள்ள போய் பார்த்தா அட வேற லெவல்ல கலர் கலர் ஃபிஷ்ஷா இருக்குங்க. பார்க்க எல்லா மீனையும் வாங்கணும் போலதான் இருக்கு. இருந்தாலும் நம்ம வாங்குறது ஃபைட்டர் தானே தாத்தா, அது என்ன ரேட் எல்லாமே அப்படின்னு கேட்டா தாத்தா 140 ரூபா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடையில் இருக்கிற ஃபைட்டர் ஃபிஷ்லயே இந்த ஃபிஷ் தான் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பார்க்கவே வேற லெவல்ல இருக்குல்ல. அதை அப்படியே வீட்டுக்கு கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் தாத்தா கிட்ட காசை கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்கா வீட்டில் முன்னாடியே மீன் வளர்த்துருந்தாங்க, ஆனால் அந்த மீன்லாம் செத்து போச்சு. அதனால கண்ணாடி தொட்டி அந்த மீன்கள்லாம் ஓரம் எடுத்து வச்சிட்டாங்கப்பா. அந்த மீன் தொட்டி எடுத்து இப்போ நான் கழுவி நான் மீன் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட கேட்டு மீன் தொட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுவி வச்ச வெங்காயத்தை, ஐயோ சாரி இங்கே கழுவி வச்ச கல்லை எப்போ பார்த்தாலும் நம்ம டாஸ்க்கு சாப்பிட்றது தானே பண்ணுவோம், அதனால தான் உடல வெங்காயம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி வச்ச கல்லை அப்படியே உள்ள தூக்கி போட்டு ஃபைட்டர் ஃபிஷிங் உள்ள விட்டாதீங்க எப்படி பார்க்க வேற லெவலில் இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமை உள்ள ஜம்முன் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். தலைவனையா தனியாக விட்டுருக்கணும் பார்த்தீங்கன்னா, நானும் சிங்கிள் தானே அதனால அவனும் சிங்கிளாக இருக்கட்டும், நான் இப்போ கமிட்டட் ஆகிறானா அப்பவே அவன் கமிட்டட் ஆகட்டும் அது அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். பார்க்க பக்கா வரைஞ்சி அது என்ன பண்ணு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனல் யாருக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.